பிஜி, நியூசிலாந்து மற்றும் திமோர் நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தாயகம் திரும்பினார். பிஜி, நியூசிலாந்து மற்றும் திமோர் லெஸ்டே ஆகிய மூன்று நாடுகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிஜி நாட்டிற்கு முதன்முறையாக சென்ற குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 75 ஆண்டு கால இந்தியா பிஜி தூதரக உறவில் அவரது பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அங்கு இந்திய உதவியுடன் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை அமைப்பதற்கான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அடுத்த கட்டமாக நியூசிலாந்து சென்ற குடியரசுத் தலைவர் அந்நாட்டுடன் முக்கிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டார். திமோர் நாட்டிற்கு சென்ற குடியரசுத் தலைவருக்கு பல்துறை சேவைகளை பாராட்டும் வகையில் திமோர் அரசு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இரு நாடுகளுக்கு இடையே சகோதர உறவு நீடித்து வருவதாக குறிப்பிட்டார். திமோரில் இந்திய தூதரகம் விரைவில் திறக்கப்படும் என்று உறுதியளித்த திரௌபதி முர்மு, எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையே உறவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். तिमोर लिस्ट की सरकार और यहाँ के लोगों के साथ अपना जुड़ाव जारी रखें। इस प्रयास में मुझे आपको ये बताते हुए खुशी हो रही है कि हम जल्द ही तिमोर लिस्ट में एक दूतावास खोलने जा रहे हैं। திமோர் அதிபர் ஜோஸ் ராமோஸ் ஹோர்டா அளித்த விருந்து நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார். இத்துடன் தமது 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லி வந்தடைந்தார்.